Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats, from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walk-through tunnel aquarium. Visit vgpmarinekingdom.in to book tickets today. ஜிஎஸ்டி கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குளறுபடி வரும் இந்த அருண்ஜேட்லியினுடைய ஜிஎஸ்டி நாள். ஏனென்றால் அவர்கள் வந்து தே ஹவ் நாட் தாட் த்ரூ இட் என்று பல முறை வந்து அவர்கள் வந்து அதிகாரிகளிடம் குறிப்பிட்டார்கள். ஜெயலலிதா ஜெயலலிதா இன்னொரு படி மேலேயே சென்று என்ன செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு எதிராக கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சில தருணங்களில். 96ல் வந்து ஒரு கவர்மெண்டே கவுக்குறாங்க அவங்க. கெசட் நோட்டிபிகேஷன், காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனலுடைய நோட்டிபிகேஷன் வந்து ஜெயலலிதாவினால தான் கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் இது இந்த நுணுக்கம் வந்து எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியாது. ஜெயலலிதா அம்மையார் என்ற பெயருக்கு நீங்கள் வந்து கேள்விப்படும் போது ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒற்றை வரி என்னை பொறுத்தவரை அவருடைய ஸ்மைல் தானுங்க. எனி சர்க்கம்ஸ்டான்ஸ் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அதுவும் ஆங்கிலத்திலும் தமிழிலையும் ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு பாண்டித்யம் அவங்களுக்கு இருந்தது. அதாவது இதுதான் லாஸ்ட் செஷன், இனி செஷன் எல்லாம் பார்க்க முடியாது உங்களை. அதனால நீங்க வந்து உங்களுடைய அந்த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஹிந்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நான் ஹிந்து பத்திரிகையில வந்து ப்ரெசென்ட் பண்ணா இருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து வி கேன் ரன் இதுன்ட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் போட்டுடலாம் அப்படின்னு அவங்க வந்து அப்படியே நின்னே வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சி. வணக்கம் ஆர் கே சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன் சார். ஒரு 24ஆம் தேதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வந்து அரசியல் ரீதியாக பலவிதமான மாறுதல்கள் உருவாகலாம், பலவிதமான புதிய முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பல இடங்கள்ல பேசியிருந்தீங்க. உங்களோட பதிவுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பிப்ரவரி 24 நீங்க குறிப்பிட சொன்னதற்கான காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தான். சோ இந்த பிறந்த நாள், இந்த ஜெயலலிதா அம்மையார் அவருடைய இந்த பிப்ரவரி 24 பிறந்த நாள் அப்படிங்கிறது, இதற்கு முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு எதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கருதுகிறார் திரு ஆர் கே அவர்? இது எதனால் முக்கியத்துவம்னா ஒரே ஒரு விஷயம் தான், தேர்தல் வரப்போகுது, அதுதான் முக்கியமா இருக்கிறது. அது ஜெயலலிதா சார்ந்த இல்லை என்றால் ஜெயலலிதாவோடு திடீரென்று யாருக்கும் பயபக்தி பாசம் எல்லாம் வரல. காரணம் ஒண்ணுதான், தேர்தல் தான். அந்த தேர்தலுக்கு முன்னால வந்து நாங்க தான் முக்கியமானவர்கள் இல்லை என்றால் ஜெயலலிதாவுடைய அந்த லெகசியை காப்பதில் நாங்க தான் முதல் நிற்கிறோம், முன்தங்கி இருக்கிறோம் என்று உணர்த்த வேண்டிய அந்த கட்டாயம் வந்து இப்ப இருக்கின்ற அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தலைவர்களாக இருக்கின்ற அதிமுகவுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அதை அவர்கள் நிரூபித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த பக்கம் வந்து சசிகலாவும் தினகரனும் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, அந்த அம்மா மெமோரியல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய வீட்டுல அந்த பயஸ் கார்டன் வேத நிலையம் வீட்டுல வந்து ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் மூடப்பட்டுள்ளது. அங்க வந்து மெமோரியல் இனாகிரேட் பண்ணியாச்சு. அந்த மெமோரியல் இனாகிரேட் பண்ண பிறகும் அங்க வந்து அது திறக்க முடியாத ஒரு நிலைமை. இங்க வந்து இந்த அருகில் கட்டப்பட்ட, அதாவது ஜனவரி 27ஆம் தேதி இனாகிரேட் பண்ண ஒரு மெமோரியல் வந்து திடீர் என்று அதுல வந்து பழுது பார்க்கணுமாமா, அதுல அந்த அந்த வேலைகளுக்காக பிடபிள்யூடி வந்து அந்த இடத்த வந்து மூடி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு முடிவு என்று நீங்களே யோசித்து பார்க்க வேண்டும். இதை பெரிய இதை விட பெரிய ஒரு விதத்தில் வந்து ஜெயலலிதாவுடைய அந்த மெமரியை வந்து கொச்சைப்படுத்த முடியுமா எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க ஏன் செய்யப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், அதாவது சசிகலா வந்து அந்த பெங்களூர்ல இருந்து அவர்கள் வருகிறார்கள் இல்லையா, அந்த சமயத்துல வந்து இவங்க போய் அந்த மெமோரியல்ல போய் மறுபடியும் சபதம் பண்ணக்கூடாது இல்லை என்றால் மறுபடியும் அங்க வந்து தியானத்தில் உட்காரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். ஆனால் பிப்ரவரி 24ஆம் தேதி நீங்க என்ன திறக்க போறீங்களா இல்லையா, அந்த கேள்வி நிச்சயமாக அதிமுகவுக்கு முன்னால இருக்கிறது, அதிமுக அரசுக்கு முன்னால இருக்குது என்று நான் காண்கிறேன்.
நிச்சயமாக நீங்க வந்து திறந்து விட்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்க வந்து இப்பத்தான் நீங்க வந்து கட்டி முடிச்சீங்க, அதுக்குள்ளால என்ன பிரச்சனை அந்த மெமோரியல்ல என்ன விழ போகுதா? ஏன் அவ்வளவு அப்போ வந்து அந்த அளவுக்கு மோசமாக அந்த மெமோரியல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்களா? அதை வந்து இனாகிரேட் பண்ண உடனே நீங்க வந்து மறுபடியும் பிழைகள் இருக்கிறது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் சொல்லிட்டு மூடி வச்சிருக்கீங்களா? இத்தனை காலம், அதாவது ஜனவரி 27 மூடிங்க, அது திறந்த பிறகு சசிகலா வருகையோட முன்னாடி வந்து மூடினீங்க, இப்ப ஏறத்தாழ ஒரு 3 ஆகும் பிப்ரவரி 24 முன்னால. அப்போ 3 நீங்கள் நடத்தி முடிக்க முடியாத ஒரு வேலை என்ன இருக்கிறது? அந்த கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. இல்ல சசிகலா அம்மையாருக்காக மட்டும்தான் மூடி வச்சிருக்கீங்களா? அந்த கேள்வியும் முன்னால் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு நிலையில் நாம என்ன காணுகிறோம்னு பாத்தீங்கன்னா, இது ஜெயலலிதாவுக்கான ஒரு மெமோரியலான தென்படவில்லை, இந்த அரசியலுக்கான ஒரு மெமோரியலாகத்தான் தென்படுகிறது. அதிமுகவுக்கான, இன்று இருக்கின்ற அதிமுகவுக்கான ஒரு மெமோரியலாக தென்படுகிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக ஜெயலலிதாவினுடைய அந்த மெமரியை வந்து எந்த அளவுக்கு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா வந்து சசிகலாவையும் அருகில் தான் வைத்துக் கொண்டிருந்தார். கட்சியில் அவர்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு இல்லாவிட்டால் கூட அவங்கள் வந்து கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து மாற்றி நிறுத்தி கொண்டு, இல்லை இல்லை அவர்கள் கட்சிக்குள்ளாலேயே வரக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டு இன்னும் பேசிக்கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய மெமரிக்கு செய்கின்ற பெரும் தீங்குகளாக நான் பார்க்கிறேன். இல்ல, அவங்க என்ன ரொம்ப தெளிவா சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பல முறை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க கட்சியை விட்டு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருடைய சிறந்த ஆட்சியை சிறந்த முறையில தொடர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஓபிஎஸ் உள்ளே புகழாரம் சூட்டியிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்த பிறகு இருவருடைய கைகளையும் உயர்த்தி பிடித்து நீங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறத சூசகமா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோட நினைவை சரியா தானே போற்றுகிறாங்கன்னு பொருள்படுது? இல்ல, அப்படி கிடையாது இல்லையா. அப்ப ஜெயலலிதா வந்து பல பேரை நீக்கி வைத்தார்கள் கட்சியில் இருந்து, அவர்களை வந்து திரும்பவும் எடுத்துக்கொண்டார்கள். 2011 கடைசியாக சசிகலா அம்மையாரை வந்து வெளியனுப்புறாங்க, அதன் பிறகு வந்து மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஜெயலலிதாவுடைய அருகில் கடைசி வரை இருந்து அவர்களை பார்த்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சசிகலாவை தான் இருக்க முடியும். 2016 ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து காப்பாற்றினது சசிகலா தானே தவிர வேற யாருமே கிடையாது என்று நமக்கு அனைவரும் அறிவோம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதல்வராக இருக்கிறதுக்கு காரணமும் சசிகலாவை தான் என்று நாம் அனைவரும் அறிவோம். இதெல்லாம் வந்து திடீரென்று ஏதோ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் என்று சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து அவங்க வந்து வெளியே போக சொல்லிட்டாங்கப்பா, அதனால வந்து இன்னைக்கு வந்து சசிகலாவை எடுக்க முடியாது என்று சொல்றது வந்து நிச்சயமாக நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. என்ன நடந்து போச்சு இந்த ஒரு 4 சசிகலாவை வெளியே, அதாவது என்ன ஆன்டி பார்ட்டி வேலையை வந்து சசிகலா செய்திருக்கிறார்கள்? இந்த கேள்வி நிச்சயமாக எல்லாருடைய மனதிலும் இருக்கும். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமியை இங்கே முதல்வராக உட்கார வைத்து அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். இது ஒரு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டியா? எல்லாரும் ஏவன் அந்த கேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான். அந்த ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா இருந்தால்தான் அந்த கேஸே இருக்கும் என்றும் இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதாவோடு ஒத்துழைத்து ஜெயலலிதா கூட எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை வந்து நீங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கீங்க. கட்சியை காப்பாத்தின 2016 ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு காப்பாத்தின ஒரு நபரை வந்து நீங்க கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் கட்சிக்கு எதிராக இதுவரை ஒரு கருத்தும் கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூறின 2 கருத்துக்கள் தான் இதுவரை இருக்கிறது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல. ஒண்ணு வந்து நம்மளுடைய பிரதான எதிரி என்பது திமுக தான், பாஜக கிடையாது, திமுக தான். பாஜக கிடையாது என்று சொல்லவில்லை அவர். அவர் வந்து நம்முடைய பிரதான எதிரி திமுக என்று கூறியிருக்கிறார்கள். 2 அவர்கள் கூறின விஷயம் என்றால், நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இது எப்படி கட்சியை சீர்குலைக்கின்ற விஷயமா இருக்கும்? அப்படி இருந்தால் கூட இன்னும் அவர்களை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணவனும் கிடையாது. இவர்களுக்கு எதிராக ஒரு 10-12 அமைச்சர்கள் இன்னும் வாயை திறந்து ஒன்னும் பேசவும் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக நீங்க அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சனுக்கு நான் வரேன். ஜெயலலிதாவினுடைய அந்த மெமரியை வந்து எப்படி சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் பாக்குறதுக்கு நீங்க ஒரே ஒரு சான்று மட்டும் போதும். ஜூன் என்று நினைக்கிறேன் 2016 ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் நரேந்திர மோடிக்கு. அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, 26 டிமாண்ட் வைக்கிறாங்க. 90 மேலான ஒரு டாக்குமெண்டாக அவர்கள் வந்து நரேந்திர மோடிக்கு அனுப்புறார்கள். அதுலதான் நீட்டு பிரச்சனையானாலும் சரி, அதே மாதிரி ONGC ப்ராப்ளம் ஆனாலும் சரி, GST குறித்தான பிரச்சனைகள் ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து அதுல வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளாக அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள்.
நீட் தமிழகத்துக்கு தேவையில்லை, நீங்க இங்க வந்து கண்டிப்பாக வைக்க கூடாது என்று கூறுகிறார்கள். அந்த வருடம் அதை அக்செப்ட் பண்றாங்க. ஆனால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வந்து வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியும். நீட்ல எத்தனை பெண்மணிகள் உயிர்ந்தார்கள், எத்தனை குழந்தைகள் உயிரிழந்தார்கள் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஜிஎஸ்டி கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குளறுபடி வரும் இந்த அருண்ஜேட்லியினுடைய ஜிஎஸ்டி நாள். ஏனென்றால் அவர்கள் வந்து தே ஹவ் நாட் தாட் த்ரூ இட் என்று பல முறை வந்து அவர்கள் வந்து அதிகாரிகளிடம் குறிப்பிட்டார்கள் ஜெயலலிதா. அப்போ அதனால வந்து ஜிஎஸ்டி கூடாது என்ற ஒரு நிலைமையை வந்து அவர் எடுத்தார்கள். இந்த மாதிரி 26 டிமாண்ட் இருக்கிறது. அந்த 26 டிமாண்ட்ல ஒரு டிமாண்ட் கூட ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சேர்ந்தும் பிரதமரிடம் வலியுறுத்தவில்லை, இன்னும் வலியுறுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலத்துக்கான என்னெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயலலிதா வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல பதிச்சு 2016 பிரதமருக்கு அனுப்புறாங்க. அந்த டாக்குமெண்ட் தான் உங்களுடைய பைபிளாக இருக்க வேண்டும். அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவுக்கு, அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அதிமுகவினுடைய அது தாரகை மந்திரம் என்ன இருக்க என்னவா இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா அந்த டிமாண்ட்ஸ் தான். அந்த டிமாண்ட்ஸ் இவங்க தூக்கி போட்டு விட்டு அவர்கள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ, மத்திய அரசு என்னெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் வந்து தாராளமாக கொடுத்து விட்டு நான் இப்ப ஜெயலலிதா வழி வந்த அரசு என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நான் காண்கிறேன். ரொம்ப முக்கியமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த நேர்காணல் நகரத்தை கொண்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாளை ஒட்டிதான் இந்த இந்நிகழ்வு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல அமையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த 3 ஆண்டுகள் தமிழகம் வந்து எப்படியானதாக உருமாறி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு மூத்த பத்திரிகை அப்படிங்கிற அடிப்படையில, அல்லது ஒரு சாதாரண நிலையில தான் இன்னும் இருந்துகிட்டு நினைக்கிறீங்க? எந்த மாற்றமும் இல்லையா, ஒரு வெற்றிடம் இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, முக்கியமான மாற்றம் நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக என்ற கட்சி ஜெயலலிதா இருந்த காலத்தில் முழுக்க முழுக்க அது ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஜெயலலிதா என்ற ஒரே ஒரு சக்தி தான் அதில் இருந்தது, பாக்கி யாருக்குமே அதுல வாய்ஸ் இல்லாம இருந்தது. அது அந்த கட்சியினுடைய டிராபேக்காக கூட நான் பார்க்கலாம். அதனாலதான் ஜெயலலிதா போன, அதாவது விட்டு போன அந்த கட்சி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செயலிலையும் பாத்தீங்கன்னா பாஜக என்ன விரும்புகிறதோ அதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு அதிமுக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாஜகவை பொறுத்தவரை பாஜக எப்படி ஒரு மாநில அரசு இருக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. யார் எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாஜகவினருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு. இங்க வந்து ஒரு பல பல பிரச்சனைகளை கூறிக்கொண்டே போகலாம். ஒருத்தர் ஒரு பாஜக தலைவர் வந்து போலீஸ்காரர்களையும் கோர்ட்டையும் கொச்சாய பேசுறாருமா, அவரை வந்து அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. இன்னொரு பாஜகவினுடைய ஒரு ஃபீடர் அமைப்பில் இருக்கின்ற ஒரு நபர் வந்து இன்னொரு பெண்மணியோட வீட்டில் போயிட்டு, அதாவது ஒரு முதியோர் இருக்கின்ற ஒரு வீட்டுல போய் அதுக்கு வெளியில வந்து ஒண்ணுக்கு போகாராமா, அது வந்து கடைசியில வீடியோ காட்சியும் இருக்காதாமா, அந்த பெண்ணை அந்த வீட்டுக்காரங்களே வந்து அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்களாமா, இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அதாவது பத்திரிகையாளர்களே இப்ப மிக மிக கொச்சையாக தாக்குகின்ற நபர்கள் வந்து அவர்களை வந்து அழைத்து விசாரிப்பாங்களாமா, ஆனா வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களாமா. அதே நேரத்துல வந்து பாஜகவுகிற யாராவது சரி சொன்னா உடனே கேஸ் போட்டுருவாங்களாமா, உடனே எடுத்துருவாங்க. கருப்பர் கூட்டத்தினுடைய அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், என்னென்ன நடந்தது என்ன பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க அதிமுக என்னவாய் மாறிட்டுருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இன்னைக்கு வந்து சுய நினைவு இல்லாத ஒரு கட்சியாக, அதாவது எந்த அளவுக்கு இப்ப வந்து அதிமுக ஒரு காலத்திலயும் வந்து மத்தியில் இருக்கின்ற ஆட்சிக்கு எகேன்ஸ்டா இருக்கின்ற ஒரு ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ கிடையாது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு இடத்திலையும் கூட தன்னுடைய தன்மானத்தை விட்டு அந்த கட்சி வந்து நடந்து கொள்ளவே இல்லை. எம்ஜிஆருடைய காலத்தில் எம்ஜிஆர் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணார், ஜனதா கட்சியிடம் காம்ப்ரமைஸ் பண்ணார். 77 அதிகாரத்துக்கு வந்த கட்சி, அதன் பிறகு வந்து காங்கிரஸ் ஆட்சி வருகிறது, அங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாரு. ஆனால் அது ஒரு காலமும் வந்து நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலனுக்கோ இல்லை என்றால் அதிமுக அந்த கட்சிக்கு ஒரு புந்தகமும் விளைவிக்கவில்லை. ஜெயலலிதா இன்னொரு படி மேலேயே சென்று என்ன செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு எதிராக கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சில தருணங்களில். 96 வந்து ஒரு கவர்மெண்டே கவுக்குறாங்க அவங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு நபராக இல்லை என்றால் தன்னுடைய அந்த முத்திரையை பதிக்கின்ற ஒரு நபராக ஒரு போர்ஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருந்தார். அந்த போர்ஸ்ஃபுல் பர்சனாலிட்டி அதிலிருந்து மாறணும்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆமாக, பாஜகவினுடைய ஒரு சங் பரிவார அமைப்பாக கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் உருவாயிருக்கிறது. இது இருதுருவ அரசியல் இருந்து மாறி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்து அந்த இருதுருவ அரசியல் இருக்கின்ற ஒரு கட்சியை இயக்குகின்ற ஒரு இடத்தில் வந்து மிக மிக தெளிவாக இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன்.
சார், இப்ப ரொம்ப குறிப்பா நீங்க சொல்லியிருந்தீங்க, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக கட்சி எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கறது இன்னும் குறுமைப்படுத்தணும்னு விரும்புறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து முன்னெடுத்தாங்க, இப்ப வந்து அவையெல்லாம் செய்யப்படாமல் இருக்கிறது, இந்தந்த விஷயத்துல அது தென்படுகிறது அப்படின்னு நிர்வாக ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இல்ல, நிர்வாக ரீதியாக கூட இப்ப வந்து ஒரு 2016 அவருடைய அந்த டெத்துக்கு பிறகு இமீடியட்டா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்குது, அதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஸ்டார்டிங் வித் அந்த 26 சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது வெங்கையா நாயுடு அப்ப வந்து ஒரு மத்திய அமைச்சரா இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னா நேரா செக்ரட்டேரியட்ல வந்து ஒரு ஆய்வு நடத்துறாரு. அதாவது ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஒரு மாநில அமைச்சர் அமைச்சகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியினுடைய தலையில் வந்து உட்கார்ந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹீஸ் ரிவ்யூவிங். அதுக்கு அது அதுக்கான அதிகாரம் வந்து ஒரு மத்திய அமைச்சருக்கு கிடையாது. மத்திய அமைச்சர் வேணால் கேள்வி கேட்கலாம், குவெரி அனுப்பலாம், அதற்கு பதில் வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ் வந்து இங்க அரசாங்கம் வழங்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவதாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட்லயே ஒரு ரைட் நடக்குது, ஒரு இது சீஃப் செக்ரட்டரி மேல ஒரு ரைட் நடக்குது. அந்த ரைடினுடைய பாகமா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட்ல ரைட் நடக்குது. இது வந்து வரலாற்றில் ஒரு காலமும் நான் காணாத ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த மாதிரி நடந்திருக்காதுங்க, ராமோன் ராவ் தான் அதுக்கு முன்னாலேயும் ஜெயலலிதா கூட இருந்தாரு. ராமோன் ராவ் வந்து இவங்க அட்மைன் பண்ண சீஃப் செக்ரட்டரி கிடையாது இல்லையா, அதுக்கு முன்னாடியே இருந்த நபராகத்தான் இருக்கிறாரு. அது அவர் செக்ரட்டரி லெவல்ல எத்தனை வருடம் இருந்திருக்கிறாரு, ஏறத்தாழ ஒரு 20 காலம் வந்து அவர் செக்ரட்டரியாகத்தான், ஜாயிண்ட் செக்ரட்டரி செக்ரட்டரி இந்த லெவல் தான் இருக்கிறாரு. அப்ப எல்லாம் பண்ண அந்த ஊழல் வந்து திடீர் என்று ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆகி ஒரு என்ன ஒரு 6 இருக்குமா 7 இருக்குமா அதுக்குள்ளால வந்து பண்ணிட்டாரா, அதான் கேள்வியாக இருக்கிறது. அப்போ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஊழவாதியா இருந்தாலும், ஒரு ஒரு அபிஷியலினுடைய அந்த அறையில் புகுந்து, அதுவும் ஒரு சீஃப் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுடையும் தலைவன், அதுதான் ஒரு 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 சிக்னலாகத்தான் இவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த தலைவனே ரைட் பண்றாங்க, அதாவது டிஜிபிக்கு மேல், இங்க இருக்கின்ற அனைத்து சர்வீஸுகளுக்கும் மேலாக இருக்கின்ற ஒரு நபர், என்டயர் பியூரோக்ரசி ரிப்போர்ட்ஸ் சீஃப் செக்ரட்டரி, அப்படி இருக்கின்ற ஒரு நபர் மேல ரைட் நடத்தும் போது அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ற பொருள் என்ன? பொருள் உள்ளதான், நாங்க அவரையே துட்டையா யார வேணா துடுவோம், எல்லாரும் வந்து கவனமா இருங்க. இதுதான், இது வந்து நடக்கும்போது இல்லையென்றா நடந்ததுக்கு பிறகாவது ஒரு முதலமைச்சரோ இந்த கட்சியோ வந்து ஒன்னும் கூறவில்லை. அதாவது இன்ன இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, வி வில் டேக் அப் திஸ் இஷ்யூ வித் தி சென்டர், இந்த மாதிரியான ஒரு பேச்சுகளும் வரவில்லை. அப்ப 2017 ஏர்லி ஆஃப் 2017 வந்து இவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரண்டர் ஆகின மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வந்து ஒரு தர்மயுதம் நடத்தி பாஜக ஆட்ட சரண்டர் ஆறாரு, அரசாங்கத்துக்கிட்ட என்னை பொறுத்தவரை சரண்டர் ஆகிறாரு. August 2017 எப்போ ஓபிஎஸ் வந்து உள்ள வர்றாரோ, அதாவது ஒரு டீலுக்கு பிறகு வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் கை கோர்த்து வைக்கிறார் இல்லையா, கவர்னர் அந்த புகைப்படம் கூட நாங்க ஃப்ரண்ட்லைனோட போட்டிருந்தோம். அதன் பிறகு இபிஎஸும் அங்க வந்து டீல் போட்டாருன்றதுதான் நான் பார்க்கிறேன். அப்போ அந்த டீல் போட்டதுக்கு பிறகு நிச்சயமாக மாநிலத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீட் என்னாச்சு, நீட்ல எந்த அளவுக்கு 2019 தேர்தலுக்கு முன்னால என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அதன் பிறகு வாக்குறுதியே கொடுக்கவில்லை என்று ஏன் பொய் சொல்கிறார்கள், அதன் பிறகு வந்து நடத்தவே இல்லையே, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் செய்து அங்க மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்களே, இதெல்லாம் எவை எதற்காக? அதன் பிறகு இப்போ வருகின்ற பிரச்சனைகள், அதாவது இப்ப நம்மளுடைய இது ரிசர்வேஷனுக்கு வருகின்ற பிரச்சனைகள், 69% இது இடஒதுக்கீடுக்கு திடீர் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து 2 கிடையாது என்று கூறும்போது அது எந்த அளவுக்கு நாம எந்த அளவுக்கு போராடி பெற்றது, அதிமுகவும் திமுகவும் தோளோடு தோல் நின்று போராடி பெற்றது. அப்போ அவங்க சண்டை போடலாம், அசம்பிளியில பேசும்போது வேணா சொல்லலாம், நாங்க பண்ணோம் நீங்க பண்ணலாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கலாம், நீங்க துரோகம் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்காக சுப்ரீம் கோர்ட்ல போய் 69% ரிசர்வேஷன் வந்து எம்பிபிஎஸ் ஆனாலும் சரி எந்த பட்டப்படிப்பில் ஆனாலும் சரி அவர்கள் வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று உண்மையா இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு வந்து பேக்டோர் ஐஐடியில ஆனாலும் சரி பல நிறுவனங்கள் ஆனாலும் சரி அது வந்து பேக்டோர் வந்து சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அளவுக்கு வந்து மாநிலத்தினுடைய அந்த உரிமைகளை விட்டு கொடுக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை இதெல்லாம் பார்க்கும் போது எந்த ஒரு செக்டர் எடுத்து பார்த்தாலும் அதுல எல்லாற்றிலையும் பிரச்சனைகள் இருக்காக தான் நான் பார்க்கிறேன்.
இது எல்லாம் மத்திய அரசினுடைய சொல்படியில் நடக்கிறதாக நான் பார்க்கிறேன். இதுதான் ஒரு பெரிய ஒரு டேஞ்சராகவும் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய வெற்றிடத்தை இந்த இடத்துல எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்கிறீங்க. கூடுதலா ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புறேன். ஜெயலலிதா அவர்கள் செய்த அதுவும் கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து அவர்கள் செய்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாநில உரிமைகள் சார்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்றளவும் மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. அது வந்து அவங்களுடைய புகழுக்கு ஒரு உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க கருதுற விஷயங்களை இதிலும் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? இல்ல, மக்கள் வந்து ஒண்ணும் பேசுறது இல்லைங்க. இந்த நம்மளுடைய பிரச்சனை என்று என்னவென்று வைத்தால், இப்ப வந்து அரசியல் நுணுக்கங்கள் தெரியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. இது வந்து 9 PM அந்த 8 PM டிபேட் பார்ப்பாங்க அதே மாதிரி, ஆனால் ஒரு இன்டெப்தாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்ப காவேரி பிரச்சனையில வந்து காவேரி கூட அந்த இது ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் வந்து கெசட் நோட்டிபிகேஷன் வந்து ஜெயலலிதா வாங்கி கொடுத்தார்கள். அதுல வந்து ரெண்டு கட்சிகளும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி கொண்டிருக்கிறது. ஆப்போசிஷன் இருக்கும் போது இந்த கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி. அதே மாதிரிதான் ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவர்கள் வந்து மத்திய அரசில் வந்து அழுத்தம் கொடுப்பார்கள். அப்படி இருந்த கடைசியில கெசட் நோட்டிபிகேஷன், காவேரி ரிவர் வாட்டர் ட்ரிபியூனோட நோட்டிபிகேஷன் வந்து ஜெயலலிதாவினால தான் கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் இது இந்த நுணுக்கம் வந்து எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷனிலும் பல ஸ்டேஜ்கள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான் இந்த கெசட் நோட்டிபிகேஷன். அதுதான் கடைசியில வந்து இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இருக்கின்ற ஒரு பணியாக அது மாறுகிறது அந்த டைம்ல. அப்ப அப்படி இருக்கின்ற நிகழ்வு வந்து எவ்வளவோ நடந்திருக்கிறது. 69% ரிசர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போராடி பெற்றவங்க வந்து கடைசியில அதிமுக தான் செய்தது. திமுக அதுக்கு எதிராக நிக்கவில்லை. திமுக பல இடங்கள்ல வந்து அதுல போராடுது. 2005 வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கறதாது. ஜெயலலிதா அம்மையார் அரசாங்கத்துல இருக்காங்க, அவங்கதான் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அது போராடி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று வருடா வருடம் பெற்றுக் கொண்டிருந்தவங்க திமுக. அப்ப தமிழகத்தின் நலனுக்காக செய்த ரெண்டு பெரிய விஷயங்கள் நான் பாக்குறது 69% ரிசர்வேஷன், அதே மாதிரி காவேரி ரிவர் டிஸ்பியூட்ஸ்க்காக ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்றது. இந்த ரெண்டுலயும் வந்து அதிமுகவினுடைய அபரிதமான ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது. அது நாம் யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அதே விஷயங்களில் வந்து திமுகவினுடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதையும் நாம் வந்து மறக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கட்சி போயிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து அதிகாரத்தில் 2001 இருந்து 2006 முட்டை அதிமுக அதிகாரத்தில் இருக்கிறது. ஜெயலலிதா அதிகாரத்தில் இருக்காங்க. அதன் பிறகு வருகின்ற ஆட்சிக்கு வந்து இந்த பிரச்சனைகளில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இது வந்து நடந்திருக்காது. அப்போ அதையும் நாம் உள்கொள்ள வேணும். அது ஒரு ஆட்சியினுடைய நீட்சியாக நடக்கின்ற ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற ஒரு அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதே அணுகுமுறையில் தான் அடுத்த ஆட்சியும் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளவுதான் இவங்க சண்டை போட்டாலும் கடைசியில பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தேவதாவும் கருணாநிதியும் தமிழகத்துக்கு செய்த நன்மைகள் பல கோடி. அந்த பல கோடி நன்மைகள்ல ரெண்டே ரெண்டு பெரிய விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒன்னு 69% ரிசர்வேஷன் வந்து தக்க வைத்தது. ரெண்டாவதாக நிச்சயமாக காவேரி வாட்டர் ட்ரிபியூனல்ல அடுத்த ஸ்டெப் எடுத்ததுக்கு ஜெயலலிதா தான் காரணமாக நான் காண்கிறேன். நீங்களே சொல்லிருக்கிறீங்க அவங்களுடைய ஆட்சியை பற்றி பேசிருக்கிறீங்க. அவர்கள் இருந்த போது எதையெல்லாம் தடுத்திருந்தார்கள், இப்ப இதெல்லாம் இன்னைக்கு தமிழகத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துல சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய இறுதியான ஒரு கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த ஒரு இயக்கமாக அதிமுக திகழ்ந்தது. இப்போது வந்து அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இல்ல, ஜெயலலிதா அம்மையார் வழிகாட்டியவர்களா இப்ப வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் சட்டமன்றத்துல பேசிய போது கூட அந்த உரை இன்னுமே இருக்கிறது. பல ஆண்டுகள் கட்சி நீடிக்கும், அடுத்தடுத்த ஆண்டுகளையும் தமிழகத்தை அதிமுக தான் ஆளும் அப்படிங்கறத போல அவங்க பேசிய காணொலியெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இப்போது கூட. சோ அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இந்த கட்சியினை எப்படி யார் எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் நீங்க கணிக்கிறீங்க? உங்களுடைய பார்வை இல்ல, என்னை பொறுத்தளவுல அந்த இடத்துல இருக்கின்ற நபர் என்று பாத்தீங்கன்னா சசிகலா தான். அதாவது பாஜகவினுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நிச்சயமாக இப்ப இருக்கின்ற தலைமை வந்து லாஸ் பண்ணாது. குறிப்பாக அவர்கள் ஆட்சியை இழந்து விட்டால் அதன் பிறகு அந்த கட்சியை வந்து யார் வழி நடத்த முடியும் என்று பாத்தீங்கன்னா, அது இதுவரை யார் வழி நடத்தினார்கள், அதாவது ஆட்சியில் இல்லாத சமயத்துல வந்து அதிமுகவை யார் வழி நடத்தினார்கள், அது வந்து ஒரே ஒரு சர்வைவிங் மெம்பர்னு பாத்தீங்கன்னா சசிகலாவை தான் இருக்க முடியும். 96 அதிகாரத்தை விட்டு இறங்குறாங்க, அதன் பிறகு வந்து ஜெயில்வாசம் வருகிறது, போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியெல்லாம் நடக்கிறது. 5 வருட காலம் வந்து ரெண்டு பேரும் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்னாகத்தான் இருக்கிறாங்க அந்த டைம்ல, ஜெயலலிதாவும் சசிகலாவும். அதன் பிறகு ஆட்சிக்கு வராங்க 2001.
2006 to 2011 இதே சிச்சுவேஷன் தானே, அவங்க அதிகாரத்தில் இல்லை, ஆனா கட்சி வந்து ரொம்ப வலுவாகத்தானே இருந்தது. 60 மேற்பட்ட எம்எல்ஏகள் வந்து அசம்பிளிட்டு இருந்தாங்க, அவர்களை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கங்கமாக அதை வந்து வழி நடத்தி போனாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் டே டு டே ஃபங்க்ஷனிங் நிச்சயமாக சசிகலா கையில தான் இருந்தது. அப்போ அதிகாரம் இல்லாத காலத்தில் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து திரும்ப அவர்கள் அதிகாரத்துக்கு வரலான வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நிச்சயமாக ஒரு சசிகலாவினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது. அது ஓபிஎஸ்க்கும் தெரியும், யூபிஎஸ்க்கும் தெரியும். அவர்கள் வந்து சசிகலாவை கட்சிக்குள்ள கொண்டு வந்தால் தங்களுடைய அந்த இடம் போய்விடுமோ என்ற அந்த பயத்துக்கான அவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்றால் நிச்சயமாக கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப என்னை பொறுத்தவரை சசிகலா இல்லாத அதிமுக என்பது அது ஒரு பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனியா தான் இருக்குமே தவிர, அது நிச்சயமாக எம்ஜிஆர் படைத்து உயர்த்திய இல்லை என்றால் ஜெயலலிதா வழி நடத்தினே அதிமுகவாக இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் என்ற பெயருக்கு நீங்கள் வந்து கேள்விப்படும் போது ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒற்றை வரி என்னை பொறுத்தவரை அவருடைய ஸ்மைல் தானுங்க. எந்த ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருந்தால் கூட அவர்களுடைய அந்த மெய்மறக்க வைக்கிற ஒரு சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிரிப்பை பார்க்கும்போது என்னடா எவ்வளவு பிரச்சனைங்க நீங்க எனக்கு கொடுப்பீங்க, என்ன பிரச்சனை கொடுத்தாலும் நான் வந்து இதையெல்லாம் தருணம் செய்துதான் வந்திருக்கேன், எவ்வளவோ பார்த்துட்டேன்ல இதையும் பார்த்து விடுவேன் என்ற அந்த ஒரு எல்லாமே அந்த நகைச்சுவையில் வருகின்ற ஒரு சிரிப்பு இருக்கு இல்லையா, ஒரு நக்கல்ல வருகின்ற சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிரிப்பு தான் எனக்கு இன்னும் என்னுடைய மனதில் நிற்கிறது. அது நிச்சயமாக அவர்களுடைய அது சொத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தா கூட அவர்கள் வந்து தன்னுடைய முகத்தில் ஒண்ணும் காமிக்க மாட்டாங்க. யூ வில் நெவர் காட் ஹர் கேட்ச் ஹர் யூனோ ராங் ஃபுட்டட் இன் எனி சர்க்கம்ஸ்டான்ஸ். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். அதுவும் ஆங்கிலத்திலும் தமிழிலையும் ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு பாண்டித்யம் அவங்களுக்கு இருந்தது. அதாவது இங்கிலீஷ்ல என்ன பேசினார்களோ அதை அப்படியே ஒரு வழி ஒரு ஒரு வார்த்தை விடாம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் இல்லாத அதிமுக என்பது அது அதிமுகவுக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு டெஃபினெட்லி இட் கனாட் பி இட்ஸ் எ லாஸ் இட் கனாட் பி ரீப்ளேஸ்டு. பட் இப்ப இருக்கின்ற அதிமுகவில் இருக்கின்ற நபர்கள் வந்து ஒன்றாக இருக்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு தான் கேடு என்று நான் காண்கிறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளரா அவர்களை சந்தித்த தருணங்கள் நினைவுல இருக்குதா கே சார்? நீங்க எதனும் கேள்விகள் கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லி அதுக்கான சந்திப்புகளை மறக்க முடியாத நிகழ்வு எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா இந்த நேரம்? இல்ல, நான் வந்து திமுக தான் குறிப்பாக வந்து நான் வந்து ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தேன். அதனால வந்து இந்த தருணங்கள் வந்து அசம்பிளிக்கு அவங்க வரும்போது மட்டும்தான் நான் அவங்களை சந்திக்கிறது. ஒன்னு ரெண்டு முறை வந்து அவருடைய வேதநிலையம் இல்லத்துக்கும் சென்றிருக்கிறேன். அப்ப அங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரௌடடா இருக்கும், பிரஸ் கான்பரன்ஸ் எப்பவுமே கிரௌடடா இருக்கும். ஆனால் ஒன்னு ரெண்டு முறை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த 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 அசம்பிளியினுடைய அந்த சைட்ல நடந்து வரும்போது அவர்கள் கப்புள் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து எதிரே வந்திருக்கார்கள். அப்போ திடீரென்று ஒன்னும் கேட்கறதுக்கு இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நாம ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று கேட்போம், இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வோம். அவர்களும் அதற்கு வந்து நின்று பொறுமையாக பதிலளித்தான் சென்றிருக்கிறார்கள். இப்ப குறிப்பாக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2006 அவருடைய அரசாங்கம் வந்து லாஸ்ட் செஷன் முடியுது, 2006 செஷன் முடியுது, தேர்தலை சந்திக்க போகிறார்கள். அந்த ஒரு தருணத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து அசம்பிளில இருந்து வெளியே வர்றாங்க. நான் வேற ஏதோ இதுன்னு பண்ணி இவங்களை வந்து கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் ஓட பாக்குறேன். அதாவது அதே டைரக்ஷன்ல ஓட பாக்குறேன். ஆனா என்ன பண்றது, கரெக்டா முன்னால போய் மாட்டிடுறேன். முன்னால போய் மாட்டிடணும், அடுத்து என்ன பண்றது, அடுத்த கேள்வி தானே கேட்க முடியும். அப்போ நான் கேட்குற மேம், இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதுதான் லாஸ்ட் செஷன், இனி செஷன்லாம் பார்க்க முடியாது உங்களை, அதனால நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை நோட் பண்ணிக்கிறேன், அது வந்து ஹிந்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் ஹிந்து பத்திரிகையில் வந்து ஸ்பெஷல் கரெஸ்பாண்டாக இருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் வந்து வி கேன் ரன் இதுன்ட்டு ஒரு ஒரு நியூஸ் ஐட்டம் போட்டுடலாம் அப்படின்னு. அவங்க வந்து அப்படியே நின்னே வந்து ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், எனக்கு பேப்பர் முடிஞ்சு போச்சு. நான் அந்த இதுல அந்த க்வெஸ்சன் தாள் கொடுப்பாங்க அசம்பிளியில, அதுதான் எழுதி கொண்டிருந்தேன், நின்று கொண்டு எழுதி கொண்டிருந்தேன். அதன் பிறகு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகுதான் பாக்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்கு தெரியுது ஆர்கே ஏதோ பேசிட்டு இருக்கா தனியான்ட்டு. அப்புறம் அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களை வந்து இனிஷியலி வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து விடவில்லை. அதன் பிறகு இவர்களே வந்து திரும்பி அந்த கொமோஷன் கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, இல்லங்க ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு போய்கொண்டே இருந்தது. அப்ப எனக்கு பேப்பர் முடிஞ்சோடனே அவங்களுக்கு அது தெரியுறது. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஜெஸ்டர் பண்றாங்க, இன்னொருத்தருட்டா பேப்பர் கொடுத்து ஜெஸ்டர் பண்றாங்க. அப்புறம் அந்த பேப்பர் வாங்கி உங்க வந்து நான் அங்கே நின்று மறுபடியும் எழுதி கொண்டிருந்தேன். அப்போ அந்த அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், உங்களுடைய மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க,
இந்த 2001-2006 டைம்லன்னு கேட்டதுக்கு வந்து அவர்கள் ஒரு 20 நிமிஷம் அங்கே நின்று அதற்கு பதிலளித்தார்கள். எனக்கு வந்து பேப்பரே முடிந்து விடுது அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு தெரியறது. ஒவ்வொரு விஷயம் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயம் வந்து எல்லாமே மனதில் இருக்கிறது, எல்லாமே அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை வந்து அப்படியே ஒரு மழையோடு அப்படியே பேசிட்டே போயிட்டாங்க. நிச்சயமா சார், அவங்கள பத்தின பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க. இந்த முக்கியமான தருணத்துல அதிமுக அப்படிங்கிற கட்சியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, அறிவுரைகளை சொல்லியிருக்கிறீங்க. ஆட்சியில் அவர்கள் இல்லாத இந்த வெற்றிடத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, இவையெல்லாம் தடுக்க நினைத்தார் அம்மையா ஜெயலலிதா அப்படிங்கிறும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எங்களோடு இந்த முக்கியமான ஒரு தருணத்தில், முக்கியமான ஒரு நாளில் உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் அவர்களை பற்றிய உங்கள் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஆர்கே சார். வணக்கம் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.